ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் 5 வயது முதல் 80 வயது வரை உள்ளவர்கள் இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தும் போது குழந்தைகளுக்கு தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்க இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி தேங்காய் எண்ணெய் போடுற மாதிரி இது போட்டுக்கலாம். இளநரை முற்றிலுமே தடுக்கப்படுது, புதிதான நரைமுடி வராமவும் இருக்குது, முடிவுதிர்வு பிரச்சனையும், வடுக்கையான இடத்துல கூட முடி வளரக்கூடியது, முடி நல்ல நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தல் பெறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பொடுகு தொல்லையும் இருக்காது, பேன் தொல்லையும் இருக்காது, தலையில் ஏற்படுகின்ற புண் கூட மறையக்கூடியது. இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா நானே ப்ரிப்பேர் பண்ணி தரேன். ஆன்லைன் பேமெண்ட் தான், வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன், என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 3-4 டேஸ்லேயே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிடும். நான் ஹேர் டையும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தரேன். அப்புறம் நாட்டு மருந்து கிடைக்கிற எல்லா பொருட்களுமே எங்கள் கிட்டேயும் கிடைக்கும், உங்களுக்கு வேணா என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெட்டி வேர் எடுத்துருக்கோம், அது ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை காய வச்சது ஒரு 5 கிராம் அளவுக்கு போட்டிருக்கோம். அப்புறம் மருதாணி இலை ஒரு 10 கிராம் அளவுக்கு காய வச்சது போட்டிருக்கோம். அடுத்தது முருங்கத்தலை காய வச்சது ஒரு 10 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கோம். அடுத்தது கருஞ்சீரகம் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்தது வந்து சங்குப்பூ, ஒரு 40 சங்குப்பூ இதில் நான் சேர்த்துருக்கேன், அதையும் காய வச்சு சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து செம்பருத்திப்பூ, ஒரு 15 செம்பருத்திப்பூ காய வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது இது வந்து கங்கா துளசி, நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் முடி நல்ல கருமையாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுதான் இதுவும் ஒரு 10 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இதை கொஞ்சம் நல்லா ஒரு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து இதில் வேப்பிள்ளையை காய வச்சுருக்கோம், அது ஒரு 5 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். தலையில் ஏற்படுகின்ற பொடுகு புண்ணெல்லாம் வராமல் இது தடுக்கும். அதுக்கு அடுத்தது வெட்டுக்காயத்தலை, இது வந்து இதுவும் தலையில் அந்த புண்ணு மாதிரி வரும், பொடுகு நிறையா இருந்தால் புண்ணு மாதிரி வராத எல்லாமே வராமல் தடுக்கும். இதையும் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்தது இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். இரும்பு கடாய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற அயனும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், அதுக்கு தான் இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். இரும்பு கடாய் சூடானவுடனே நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது கரிசலாங்கண்ணி பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வெந்தய பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். இதை அப்படியே சிம்மில் தான் வச்சுக்கணும் ஸ்டவ்வை, இப்போ அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வறுத்து விடலாம். பாருங்கள், ஒரு அளவுக்கு வறுத்தோன்னா கருப்பாக வேண்டாம், ஒரு அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அடுத்தது இதில் அவரிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் அப்படியே வறுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஆற வச்சு அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை சட்டி வச்சாச்சு, அதில் வந்து நம்ம அந்த செம்பருத்திப்பூ, சங்குப்பூ, வெட்டி வேரெல்லாம் அரைச்சோம்ல, அதை வந்து போட்டு சிம்மில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை வச்சுட்டு லைட்டாக வறுத்து விட்டுடலாம். ரொம்ப தீயை வச்சிடக்கூடாது, லைட்டாக வறுத்து விட்டால் போதும். இந்த அளவு வறுத்து விட்டோன்னே தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்ரு எடுத்திருக்கேன். இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது அதை வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு தான் காய்ச்சணும். ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பொங்கி வெளியே வந்துடும். அப்படியே நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கடுத்து தான் அந்த நெல்லிக்காய் பொடி, அவரி பொடியெல்லாம் வறுத்தோம்ல, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா வெதுவெதுன்னு சூடானவுடனே நம்ம இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், அதை வந்து உரலில் வச்சு தட்டிக்கலாம். தட்டிட்டோம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அந்த ஆயிலில் இந்த தட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்ல முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம முடி வந்து நல்ல கருமையாக வளர்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. முடி உதிர்வு பிரச்சனையே தீர்க்குது. இதை பாருங்கள், சிம்மில் வச்சு நல்லா அப்படியே கொதிக்குது. இந்த அளவு ஆனோன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஆறினவொன்னு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டு நாள் ஊற வச்சிடலாம். பாருங்கள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லது மிக்ஸ் ஆகிருக்கு. அப்படியே அந்த ஆயிலே பாருங்கள் நல்லா கருப்பு கலராகவே ஆயிரும். இந்த அயன் கடாயில் நம்ம வைக்கும்போது அந்த அயனும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இயற்கையானது. இப்போ ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு தனித்தனியாக வேணாலும் நானே உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஆயிலை ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டோம். இதை நம்ம கேட்குறவங்களுக்கு நாங்கள் இப்படி தான் பேக் பண்ணி கொடுப்போம். இதை ஆர்டர் பண்ணி ஒரு 3-4 டேஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். இதில் எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்து முடிக்கு எந்த ஃபால்ட்டுமே வராது. நான் ஆர்டையும் ப்ரிப்பேர் பண்ணித்தரேன். இது ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நரைமுடி பிரச்சனையே வராது. இயற்கையானதுனால உங்களுக்கு முடிக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.